ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் னு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நாம இதுல அலசி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்ப இது கூட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு லோ ஃபிளேம்லயே நல்லா கொதிக்க விடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நாம இப்ப இதுல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப இதுல கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்ப நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.